என்னடா இவன் இவ்வளோ நாள் ஸ்டுடியோவில் உட்காந்து ஷோ பண்ணாரு, இன்றைக்கி ஸ்டுடியோ வெளியே வந்து ஷோ பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ நாள் வந்து சென்னையில் பயங்கரமான வெயில் அடிச்சது, வெளில கூட வர முடியல. இப்போ தான் வந்து ரீசெண்டாக லைட்டாக மழை பெய்யும், கிளைமேட் வந்து அப்படி டோட்டலாக மாறிடுச்சு. அந்த டோட்டலாக மாறின கிளைமேட்டில் ஒரு கப் டீ குடித்தா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கல. ஓகே, ஷோவில் போகலாமா? இன்றைக்கி என்ன ட்ரெண்டிங்கான டாபிக்ஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுடே வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் யோகா டே. ஆமாங்க, இன்னைக்கு யோகா டே. யோகா டேவை பற்றி நம்ம பிரதமர் சொல்லியிருக்காரு. என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகுக்கு இந்தியா அளித்த மிகப்பெரிய கோடை யோகா, அதனை இன்று உலகமே கொண்டாடுகிறது பிரதமர் மோடி. வேர்ல்டு ஃபுல்லாக இன்றைக்கி யோகாவை கொண்டாடிட்டு இருக்காங்க, அது வந்து இந்தியா அளித்த பெரும் விருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம பிரதமர் மோடி. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, டெய்லியும் நீங்கள் யோகா பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஸ்ட்ரெஸ் குறையும், டென்ஷன் குறையும், டிப்ரெஷன்லாம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு டவுட்டு, இந்த எலெக்ஷன் முன்னாடி அவர் கூட அந்த குகையில் உட்காந்து தியானம் பண்ணார், அந்த அதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போச்சு, அதுக்காக தான் அவர் போய் பண்ணியிருப்பாரோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணியிருப்பாரோ, எனக்கு தெரியலப்பா, தோணுச்சு சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த நியூஸ் ரொம்ப வைரலாக பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டாக் தளபதி 63. அது மட்டும் இல்லாமல் ஹேஷ்டாக் தளபதி ஹாப்பி பர்த்டே. ஆமாங்க, தமிழ்நாடு வேறு லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து ரீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, அதாவது அவங்க ஏஜிஎஸ் ப்ரொடியூசர் சைட்லேருந்து என்ன ட்வீட் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு டைட்டிலும் ரிலீஸ் ஆக போதான், ஏய் ஜாலி ஜாலி ஜாலி. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து செகண்ட் லுக் ரிலீஸ் ஆக போதான். இன்றைக்கி நிறைய சர்ப்ரைஸ்லாம் வச்சுருக்காங்க. அது என்னென்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய தேட்டரில் வந்து தெரி படமும் மெர்சல் படமும் ரிலீஸ் ஆகுதான். ரசிகர்கள் மத்தியில் பெரிய விருந்தாக இது வந்து கொண்டாடிட்டு வரேன். தளபதி வீக் நான் ஈகர்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணுறீங்களா? ஆமாம், வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எந்த நியூஸ் வந்து பயங்கரமாக வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிக்கிறேன், ரொம்ப நேரம் பேசுகிறேன்ல, குடிச்சிக்கிட்டா? ஆ, டீ குடித்தவன் தான் இப்போ ஒரு புத்துணர்ச்சியே வருது. நெக்ஸ்ட் எந்த நியூஸ் பயங்கரமாக வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா விஸ் இங்கிலாந்து மேட்ச், அதில் வந்து இந்தியா வந்து ஜெர்சியை மாற்ற போகிறாங்களா, அது ஆரஞ்சு கலர். எதுக்கு ஆரஞ்சு கலரில் மாற்றுறீங்க? அது சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது. எதனால் அதை மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கண்ட்ரி வந்து ப்ளூ கலரில் ஜெர்சி போட்டுருக்கிறதுனால ஐசிஐசிஐ என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு டீமும் ஒரே ஜெர்சியில் ஆடக்கூடாது, யாருன்னா வந்து ஜெர்சியை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதனால் வந்து ஆரஞ்சு கலருக்கு மாற்றுறாங்க. ஏன், எவ்வளோ கலர் இருக்குது, எதுக்கு ஆரஞ்சு கலர் மாற்றுறீங்க? அதை வச்சு ஒரு ட்வீட், அது மட்டும் இல்லாமல் மீம்ஸ் போட்டிருக்காங்க. அந்த மீம்ஸை நான் படிக்கிற பாருங்கள், எவ்வளோ சிரிப்பாக இருக்குன்னு. காவி சீருடைக்கு மாறும் இந்திய அணி, அரசியல் நிர்பந்தமா அனாவசிய மாற்றமா? அரசியலா இல்லை அனாவசிய மாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே இந்திய டீம் ஜெர்சியை போட்டு ரெண்டு பேர் பேசுகிறாங்க. அது என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு நினச்சாதான் பயமாக இருக்குது, பங்கு இந்த கலர் பார்த்தாலே விரட்டுவாங்க, இதில் நம்ம கதி என்னவாகிறது, தமிழ்நாடை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது, இந்த ஜெர்சியில் பார்த்தாலே அது ஆரஞ்சு கலர் ஜெர்சியில் பார்த்தாலே விரட்டுவாங்க, பங்கு என்ன பண்ணுறது, எதனால விரட்டுறாங்க, ஃபுல்லாக அரசியல் நோக்காக இருக்குமோ அப்படின்னு ஒரு மெசேஜ் வேறு போட்டிருக்காங்க. என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே, பொறுத்திருந்து பார்ப்போம். இன்ன கலர் ஜெர்சியில் ஆட போகிறாங்க, இன்ன கலர் ஜெர்சியில் வந்து விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் எந்த நியூஸ் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு சிலை வைத்து வழிபாடும் விவசாயி, தெலுங்கானா விவசாயி கிருஷ்ணா என்பவர் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்புக்கு சிலை வைத்தார். அமெரிக்க அதிபருக்கு எதுக்கு சிலை வைக்கணும்? தெலுங்கானாவை சேர்ந்தவர், அவருக்கு எதனா கடன் உதவி இருந்தால் பண்ணியிருப்பாரோ, ஒன்றும் புரியல. நம்மளுக்கு ஒரு பையன் ஒரு ரூபாய் தரமாட்டா, அமெரிக்காலேருந்து வந்திருக்கு போல இவருக்கு, எதனால் செலவு வச்சிங்கன்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, ட்ரம்ப் வந்து ரொம்ப தைரியமான ஆள், ரொம்ப தன்னம்பிக்கையான ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்னத்தை பார்த்து தன்னம்பிக்கை தைரியம்னு சொன்னார் எனக்கு ஒன்றுமே புரியல, அவரை போய் நேரில் பார்த்தா தான் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் எந்த நியூஸ் ரொம்ப வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் நியூஸ் வந்து செலவு வச்சாங்க. இப்போ இந்த நியூஸை கேட்டால் நம்மளுக்கே செலவு வச்சுருவாங்க போல கூடிய சீக்கிரம். என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 சென்னையில் நிலத்தடி நீர் இருக்காது. பார்த்தீங்களா இல்லையா, இன்னும் 2020 வரை எவ்வளோ நாள் இருக்குது? இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து நிலத்தடி நீரே இருக்காதான். இப்போயே வந்து நிலத்தடி நீர் இல்லை, அப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், இன்னும் 6 மாதத்துக்கு அப்புறம் எங்கடா போகிறது, மழை வேணும் மழை வேணும். அது மட்டும் இல்லாமல் இது கூட சேர்ந்து இன்னொன்றும் பண்ணியிருக்காங்க, 2030 இந்தியா சுமார் 40% மக்களுக்கு குடிநீரே இல்லாமல் போகும். இல்லை இல்லை, கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. 2030 40% மக்களுக்கு வந்து தண்ணியே இருக்காதான், அப்போ நாங்கள் தண்ணிக்கு என்னதான் பண்ணுறது சொல்லுங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம சைடும் நிறைய தப்பு இருக்குங்க. தண்ணி நிறைய வரும்போதும் மழை வரும்போதும் தண்ணியை சேகரிக்கிறது இல்லை, இஷ்டத்துக்கு இந்த காரை கழுவுறது பைக்கை கழுவுறது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தேவையில்லாமல் செலவு பண்ணுறீங்க. அப்புறம் தண்ணி பஞ்சு வரும்போது தண்ணி இல்லைன்னு சொல்கிறீங்க. இதுக்காக நம்மளால் முடிஞ்ச உதவியாக தண்ணியை சேவ் பண்ணணும், அப்போ தான் அடுத்த தலைமுறைக்கு தண்ணியை சேர்த்து வைக்க முடியும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் எந்த நியூஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதாவது கேரளாவை சேர்ந்த முதலமைச்சர் பினராயி விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தண்ணி இல்லைப்பா, ஓகே நாங்கள் வந்து கேரளாவிலேருந்து நிறைய தண்ணி தரோம், யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் அரசு என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு அரசு தண்ணிலாம் எங்களுக்கு வேணாம்ப்பா, எங்களுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, நீங்களும் தண்ணி தர மாட்டீங்க, பக்கத்து மாநிலத்துலேருந்து தண்ணி தராங்க, அதையும் வேணாம்னு சொல்கிறீங்க. எல்லா மக்களும் ரொம்ப கோபத்தோடு இருக்காங்க. ஆமாம், அது நிறைய பேர் வந்து வெளியே குடத்தோடு இருக்காங்க, யாரை அடிக்க போகிறாங்கன்னு தெரியலப்பா. தண்ணி வேணுமா வேணாமா? வேணும்ல. அப்போ கூடிய சீக்கிரம் அந்த தண்ணியை வாங்கி கொடுங்க, இல்லைன்னா உங்களால் முடிஞ்சது வேறு எங்கேயாச்சும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. அப்போ தான் எங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி இல்லாமல் குளிக்க முடியல ஏட்டையா, குடிக்க முடியல ஏட்டையா, புரிஞ்சுக்கோங்க எங்கள் கஷ்டத்தை. புரியுதா? எவ்வளோ நாள் தான் நானும் அழுவது. நெக்ஸ்ட் எந்த நியூஸ் பயங்கரமாக வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோனில் முழுகிய ராகுல் காந்தி பார்லிமெண்ட் கூட்டக்குழு. அங்கே என்ன பண்ணியிருக்காரு, பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு எல்லாரும் வந்து அந்த உரையை கேட்டுட்டு இருக்கும்போது இவர் மட்டும் செல்ஃபோன் வச்சு நோண்டிட்டுருக்காரு. ஒருவேளை இவருக்கு யாரா கேர்ள் ஃப்ரெண்ட் எதாவது மெசேஜ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. இவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா, அவர் சிங்கிள் மேன் ஆர்மி தெரியுமா, இவருக்கு வந்து செல்ல பேராக பப்புன்னு கூட கூப்பிடுவாங்களாம். பப்பு ரொம்ப தப்பு பப்பு அப்படின்னு கமெண்ட்லலாம் பண்ணியிருக்காங்க. நான் சொல்ல கமெண்ட்டில் பண்ணியிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட் எந்த நியூஸ் ரொம்ப வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட். ஆமாங்க, அதான் லாஸ்ட்டு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ்லேயே பார்த்தோம். நம்ம தவான் வந்து இந்த வேர்ல்டு கப்லேருந்து நிரந்தரமாக வந்து போகிறாரு இன்ஜுரி காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்ம மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தவான் உங்களை வந்து கிரிக்கெட் பிச்சு வந்து ரொம்ப மிஸ் பண்ணுது, நான் உங்களை ரொம்ப நம்புகிறேன், சீக்கிரமாக கூடிய சீக்கிரம் உங்கள் கை சரியாயிடும், நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க, பேக் டு நேஷன் வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லியிருக்காரு நம்ம நரேந்திர மோடி. சூப்பர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே, தவான் கூட சீக்கிரம் வாங்க, வந்து சிக்ஸ் அடிங்க, ஃபோர் அடிங்க, நம்ம வேர்ல்டு கப் நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் பார்த்துக்கலாம், விடுங்க இது இல்லைன்னா அது அப்படி தான் போனோம். வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கணும், எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க தவான் அவர்களே. நெக்ஸ்ட் எந்த நியூஸ் ரொம்ப வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது இவ்வளோ நாள் இதை பற்றி சொல்லாமல் இருந்தேன்னு பார்த்தேன். ஒரே நாளில் தங்கம் விலை 512 உயர்வு. சவரனுக்கு ஒரே நாளில் 512 ரூபாய் உயர்ந்துடுச்சான் தங்கம் விலை. அவள் தான் வீட்டில் இருக்க அம்மாக்கள் பெண்கள்லாம் முடிஞ்சே போச்சு, அவள் தான் அவங்க அப்பா எல்லாம் திட்டுவாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன் நேற்றே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் நாளைக்கு வாங்கிக்கலாம் அடுத்த வாரம் வாங்கிக்கலான்னு சொன்னீங்க, இப்போ 512 ரூபாய் ஏறிச்சு, இப்போ என்ன பண்ணுறது? அவள் தான் எந்தெந்த வீட்டில் கரண்டி பறக்க போதோ, யார் யார் கடவுள் மண்டையில் வீங்க போதோ. எதுக்கு லேடிஸ்லாம் ரொம்ப தங்கத்து மேலே பைத்தியமாக இருக்காங்க? ஒருவேளை என் தங்கம் என் உரிமை அதனாலவா இருக்கலாமோ? இருக்கலாம் இருக்கலாம், நம்மளுக்கு அப்படிலாம் இல்லைப்பா. நம்ம எவ்வளோதான் கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாலும் நம்ம வெளில காமிச்சிக்கிறது இல்லை, பணம் இல்லை இருந்தாலும் வெளியே அப்படி சொல்லிக்கிறது மனசு ஆறுதலுக்கு. லாஸ்ட்டாக இந்த நியூஸ் பயங்கரமாக வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, #VV18. அது என்ன #VV18 பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ரெண்டு பேர் நடிக்க இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு அண்ட் விக்ராந்த் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. என்ன ட்விஸ்ட், என்ன ட்விஸ்ட் தானே கேட்குறீங்க? இந்த படத்தோட கதையை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ தான் எழுதியிருக்காரு. யார் அந்த ஹீரோ? ஹீரோக்கள் நடிக்கவே டைம் இருக்காது, அவருக்கு எப்படிப்பா கதை எழுதலாம் டைம் இருக்குன்னு அதே கேள்வி எனக்கும் வந்தது. ஆனால் இவர் ரொம்ப மல்டி டேலண்டடான பர்சனு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. அவர் தான் இந்த கதையை எழுதியிருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பற்றி ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வின் ரவிச்சந்திரன். குட் லக் த விஷ்ணு விஷால் VV18 அப்படின்னு சொல்லிட்டு. அஸ்வின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் கிரிக்கெட் டீம் பிளேயர் அஸ்வின் போலர். தெரியுமா தெரியாதா? அவர் போடுற ஸ்டைலே தனி ஸ்டைலுங்க, நிறைய விக்கெட்லாம் எடுப்பார், நிறைய பேருக்கு அவர் ரொம்ப ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க நம்ம அஸ்வினுக்கு. அவரும் பாராட்டியிருக்காரு, கூடிய சீக்கிரத்தில் வந்து நீங்கள் பெரிய லெவலில் வந்து இந்த படத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சொன்ன ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி எதனா கருத்து இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப் எடிட்டர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.